கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்க முன்னாள் கிரிக்கெட் பிளேயர் சச்சின் டெண்டுல்கர் 1 கோடி ரூபாய் நிதியுதவி கொடுத்திருக்காரு. கொரோனா தொற்றோட 2வது அலை இந்தியாவில் விஸ்வரூபம் எடுத்துட்டு வருது. ஒரு நாளைக்கு 1000,000 மக்கள் நோய் தொற்றால பாதிக்கப்பட்டு வராங்க. பல்வேறு மாநிலங்களில் நோய் தொற்றால பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை கொடுக்க ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருக்கு. ஆக்சிஜன் தட்டுப்பாடை குறைக்க அயல்நாடுகளில் இருந்து ஆக்சிஜன் சிலிண்டர்கள், ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்கள் வாங்கப்பட்டு வருது. அதுக்காக அரசுக்கு தன்னார்வ அமைப்புகள், சினிமா பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், கிரிக்கெட் பிளேயர்ஸ்னு பல பேர் டொனேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ முன்னாள் கிரிக்கெட் பிளேயர் சச்சினும் 1 கோடி ரூபாய் நிதியுதவி கொடுத்திருக்காரு. இளம் தொழிலதிபர்களால் தொடங்கப்பட்டிருக்கிற மிஷன் ஆக்சிஜன் இந்தியான்ற திட்டத்துக்கு அவர் இந்த உதவியை பண்ணியிருக்காரு. இதை பத்தி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு இருக்கிற அவரு, கொரோனாவுடைய 2வது அலை மருத்துவத்துறையை கடும் அழுத்தத்துக்கு ஆளாக்கி இருக்கு. இப்ப ஆக்சிஜன் தட்டுப்பாடுன்றது பெரிய பிரச்சனையா இருக்கு. மக்கள் ஆக்சிஜன் இல்லாம தவிக்கிறத பார்த்து மனசு வலிக்குது. இதுக்காக இளம் தொழிலதிபர்கள் ஒருங்கிணைஞ்சு ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் வாங்க திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல எனக்கு ஒரு சின்ன பங்கு இருக்கு. சீக்கிரமா அவங்களோட சேவை இந்தியா முழுக்க இருக்கிற மருத்துவமனைகளுக்கு சென்றடையும் நம்புறேன். நான் கிரிக்கெட்ல ஜெயிக்கிறதுக்கு என்னோட நீங்க எல்லோருமே துணை இருந்தீங்க. இப்போ கொரோனாவை எதிர்த்து போராட நாம ஒன்னா நிப்போம்னு சொல்லியிருக்காரு சச்சின் டெண்டுல்கர். சமீபத்துலதான் கொரோனாவால பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறமா குணமடைஞ்சாரு. அது மட்டும் இல்லாம கொரோனாவில இருந்து மீண்டு வந்தவங்க பிளாஸ்மா தானம் செய்யணும் வேற கோரிக்கை வச்சிருந்தாரு. இப்ப கிரிக்கெட் பிளேயர்ஸ் லிஸ்ட்ல ஆக்சிஜன் வாங்குறதுக்கான நிதியுதவிய பேட் கமிட்டி தான் ஆரம்பிச்சு வச்சாரு. அவரை பார்த்து பிரெட்லி உதவினாரு. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் நிர்வாகமும் ஆக்சிஜன் வாங்குறதுக்காக டொனேஷன் பண்ணிருக்காங்க. இப்ப சச்சின் டெண்டுல்கரும் இதுக்கு நிதியுதவி கொடுத்திருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். யார்